தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்தினுடைய ட்ரெய்லர் தற்பொழுது வெளிவந்திருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க. அதாவது இந்த ஒரு திரைப்படத்தில் டிஏஜிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தளபதி விஜய் அவர்களை எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. ஸ்பார்க் பாடலை பார்த்ததுமே பலரும் வந்து புலம்பி தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்நிலையில தான் அப்படி படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தால் மட்டுமே தளபதி விஜய் அவர்களுடைய லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்க ஆர்வமாகவும் இருந்தாங்க. இப்படி ட்ரெய்லரில் பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் ரொம்பவே இளமையான தோற்றத்தில் பார்க்க செம்மையா இருக்காரு அப்படின்னு, மற்றொரு பக்கம் காந்தி என்கின்ற கதாபாத்திரத்தில் வராரு அது பார்க்கவே வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் ஹாலிவுட் தரத்திற்கு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ரசிகர்கள் விமர்சனமும் செய்து வராங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி வராங்க. தளபதி விஜய் அவர்களுடைய 68வது மற்றும் 69வது திரைப்படங்கள் மிகவும் முக்கியமான மற்றும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்க்க படமாகவும் மாறியது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு திரைப்படம் மிகவும் எதிர்பார்த்தும் ரசிகர்கள் காத்திருக்காங்க. மற்றொரு பக்கம் இந்த ஒரு திரைப்படத்தில் அப்படி பிரபுதேவா மற்றும் பிரசாந்த் அவர்கள் பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லோருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து வராங்க அப்படின்றதப்போ, மற்றொரு பக்கம் ராப் போன்ற ஒரு உளவுத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களாக எந்த ஒரு திரைப்படத்தில் வராங்க, இதை பார்த்ததுமே ரசிகர்கள் பலரும் இந்த ஒரு திரைப்படத்திற்காக ரொம்பவே எதிர்பார்த்தும் காத்திருக்காங்க. மற்றொரு பக்கம் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அப்படி ரசிகர்கள் மத்தியில் தோன்றிருக்கு. மற்றொரு பக்கம் ஸ்னேகா மற்றும் லைலா அவங்களுடைய அப்பியரன்ஸையும் காட்டியிருக்காங்க. எண்டில் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ஃபேன் மேட் அப்படின்றத ரசிகர்களுக்கு பயங்கரமாக புரிய வச்சிருக்காரு. கில்லி படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே பயபக்தியோட பாட்டு பாடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸையும் வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுமே கண்டிப்பாக இது ஃபேன் மேட் சம்பவம் தான் அப்படின்னு ரசிகர்களும் சொல்லி வராங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.